பொன்மகள் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி குலுக்கி சர்பத். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு இன்ச் இஞ்சி, புதினா இலை, கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 ஸ்பூன், ஊற வச்சுருக்கணும் தண்ணியில், அப்புறம் சோடா, உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன கிளாஸில் 2 பிஞ்ச் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, புதினா இலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தாங்க, நிறைய சால்ட் போடக்கூடாது. அதில் லைம் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப குளிர்ச்சிங்க, அதனால இது இந்த சம்மரில் நிறைய சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் அது எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு தான். ஸோ உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது அந்த ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதில் இந்த சோடா ஊற்றுங்க. சோடா இல்லைன்னா வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நான் போட்ட மாதிரி அந்த சின்ன ஷாட் உள்ள கிளாஸை வந்து அது உள்ளே போடுங்க. ஸோ உங்களுக்கு அது அப்படியே அந்த சோடாவும் அந்த ஆல் இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு சர்பத்தாக ரெடி ஆகும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. இது செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.